நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே தமிழக ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மண்ணெண்ணெய் வாங்கும் 30 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளில் சமையல் கேஸ் இணைப்பு இல்லையா என்பது குறித்து ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேஸ் இணைப்பு இல்லாதவர்களுக்கு மட்டுமே மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மண்ணெண்ணெய் வழங்கும் அளவை குறைக்க மத்திய அரசு சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளதாக கூறுவதால் இந்த ஆய்வு தமிழகத்தில் நடக்க உள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா, மண்ணெண்ணெய் வழங்கக்கூடிய அளவை தமிழகத்துல மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. இதன் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்கள் யார் யாரெல்லாம் மண்ணெண்ணெய் வாங்குறாங்களோ அவங்களுடைய வீடுகள்ல கேஸ் இணைப்பு இருக்கா இல்லையா என்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. சோ நீங்க மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய வீடுகள்ல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.